ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எம்ஜி கேமிங். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் பிசி கேம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைலேண்ட் பைக்கிங் V3 பஸ் மோட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரீலோடர் வெர்ஷன் வந்து விட்டுருந்தாங்க. செம்ம சூப்பராக வேறு லெவலில், அப்படியே இன்ஜின் சவுண்ட்ல இருந்து ஹாரன் சவுண்ட் வரைக்கும் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹீரோ ட்ரக் யூசர்ஸ் நிறைய பேர், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த பஸ் மோட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆனது தான். அதாவது பைக்கிங் V3 தான் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. பைக்கிங் V3 ரீலோடட் வெர்ஷன், அதாவது நம்ம தமிழ்நாடு டைப்பில் இருக்கிற அனைத்து வகையான ஸ்பெசிலிட்டியுமே வண்டியில் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிஃபயர் செட்டப்ஸில், அதாவது டேப் செட்டப்ஸில் வந்து மற்ற ஹாரனு இன்ஜின் சவுண்ட்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேரள டைப்பில் இருக்கிறத நம்ம வந்து ப்ளே பண்ணியிருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் தமிழ் டைப்பில் வேறு லெவலில் மாசாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதோட வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லைலேண்ட் பைக்கிங் V3 அதாவது ரீலோடர் வெர்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருவோம். அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மோடை வந்து செட் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் பிசி கேம்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே போடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதாவது இந்த கேம் என்ன கேம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் பிசி கேம்ஸ், அதாவது மொபைலில் வந்து விளையாட முடியாது ப்ரோ, இது மொபைலில் விளையாடலாமான்னு கேட்டீங்க நிறைய பேர். இது வந்து மொபைலில் வந்து ப்ளே பண்ண முடியாது, இது வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் பிசி கேம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கேமை டவுன்லோட் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் ஃபுல் சொல்லியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் தான் பஸ் மோட்ஸ் எடுத்து ஓட முடியும் சொல்லி நிறைய சேனல் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 லெவல் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஹவு டு கிரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதாவது ஹவு டு சீட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த வீடியோ வந்து ஃபுல் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கூடி சீக்கிரத்தில், அதாவது ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே எப்படி ஒரு புதுசாக ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்களே உங்கள் ஓன் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி இப்போ ஒரு மேப் இருக்குது, தமிழ்நாடு மேப் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதே இப்போ கேரளா மேப் இருக்குன்னா கேரளா மேப்பும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்காத மேப்புக்கு வந்து, அதாவது ஃப்ரீ போட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான மேப்புக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து அவங்களே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்த எல்லா மேப்புக்குமே ப்ரொஃபைல் வந்து நம்ம ஓன் எஸ்எம்ஜி கேமிங் நம்ம சேனலோட, அதாவது நான் அப்ளை பண்ணுற ப்ரொஃபைலே வந்து கொடுத்துருவேன். ஒரு சில சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இல்லாமல் இருக்கும், அதாவது ஒரு சில மேப்புக்கு வந்து ப்ரொஃபைல் இல்லாமல் இருக்கும். இந்த மேப்புக்கே கூட பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து இல்லாமல் தான் இருக்கும். அந்ததுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து பார்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அது வந்து முன்னாடி போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் நியூ ப்ரொஃபைல் வீடியோ, அந்த வீடியோ பார்த்து புது ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இதே ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து ஒன்றும் பிரச்சனை, இந்த ப்ரொஃபைல கூட நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இது பண்ணி வைக்கிறேன். இது வந்து டேங்க் பான் அப்படிங்கிற ஒரு மேப்பு, செம்ம சூப்பரான பிளேசஸ் 1.31லேருந்து 36, 38 வரைக்குமே, அதாவது 40 பக்கமாக வரும், செம்ம சூப்பராக இருக்கும். 36 வரைக்கும் மினிமம் செம்மையாக இருக்கும். நம்ம வந்து 31 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், 30 வெர்ஷன்ஸும் செம்மையாக இருக்கும், 31 வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டரில் அப்படியே நிறைய வெர்ஷன், அதாவது 40, 43 வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் கொடுக்குற ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. 30க்கு வந்து நம்ம கொடுக்குற ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, 31க்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குற ப்ரொஃபைல் ஒர்க் ஆகும். அதேமாதிரி 36க்கு ஒவ்வொரு சேனலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தீங்க ஏன் 31 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 31 வந்து அனைத்து வகையான மேப் மோட்ஸ், அனைத்து வகையான பஸ் மோட்ஸ் எல்லாமே 31 வந்துட்டு தான் வரும். 30க்கு வரதை கூட ஃபிக்ஸ் போட்டு 31 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இப்போ வரைக்குமே கடைசி வரைக்குமே 31 யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ப்ரோ 31 தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லை. 37 ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், 37, 38, 36 எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட அப்டேட்ஸும் நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம், இந்த மாதிரி கேம் செட்டப் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியா, அதாவது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியோட ஒரு 2 வீடியோ மட்டும் கொடுத்துட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ ட்ரக், அதாவது நம்ம சேனல் எடுத்துக்கிட்டால் ஹீரோ ட்ரக்கு மட்டும்தான் நம்ம சேனல் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாளாக பார்த்திங்க அப்படின்னா பஸ் சிமுலேட்டர் இண்டோனேஷியாவில் புது புது மோட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதான் நம்ம சேனல் மூலிமா ஓன டிஎன் கெப்பலா மாதேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். பசீர் பிளேயர் யாராக இருந்தீங்க அப்படின்னா டிஎன் கெப்பலா பஸ் மோட், அதாவது மாதேஸ்வரம் பஸ் மோட் வந்து யாரும் ப்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் ப்ளே பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம சேனலில் வந்து பண்ணி ரிலீஸ் பண்ண மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீஜல் லைட்டு, ப்ரைவேட் டூரிஸ்ட் பஸ்ஸு, அதாவது மாதேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் பஸ் நாமக்கல்ல இருக்கிற பஸ்ஸு, வேறு அளவில் ஒரு பஸ்ஸஸ் வந்து போட்டிருக்கோம் பஸ் விளையாட்டு இண்டோனேஷியாவுக்கு. அப்புறம் நிறைய பஸ் வந்து நம்ம சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அலரமலையான் டிஎன்சிசி இந்த மாதிரி நிறைய பஸ் எம்எஸ்எம் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து பஸ்ஸில் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் புதுசாக கேரளா டிராஃபிக் மோட் வந்து கொடுத்துருக்கோம், பாருங்கள் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் ஹீரோ ட்ரக் பிளேயர்ஸ் தான் அதிகம்,
நமக்கு தெரிஞ்சு ஈரோடக் பிளேஸ் தான் அதிகம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஈரோடக் தான் அதிகமாக போட்டுட்ருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து ஸ்கின் செட் பண்ணுறது, ஃபாரம் செட் பண்ணுறது, மேப் ஆக்டிவ் பண்ணுறது, அப்புறம் கிராஃபிக்ஸ் செட் பண்ணுறது, அன்னைக்கு அப்புறம் லேக் இல்லாமல் ப்ளே பண்ணுறது. அதான் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு லேக் இல்லாமல் எப்படி ப்ரோ? ஈடிஎஸ் வந்து ப்ரோ எனக்கு லேக் ஆகுது, நான் கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுருக்கேன், 4GB ரேம் தான், ஆனால் எனக்கு லேக் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த லேக் எல்லாம் ஆகாமல் எப்படி ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சேனல் வந்து வீடியோ கொடுக்கும். மறக்காமல் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் ப்ரோ வீடியோவே காணும் அப்படின்னு சொல்லி தயவுசெஞ்சு யார் கேட்காதீங்க, போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள். நோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்களேன், ஈடிஎஸ் டூ லேக் ஃபிக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, எஸ்எம்ஜி கேமிங் லேக் ஃபிக்ஸ் வீடியோ ஈடிஎஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அந்த மாதிரிலாம் போடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேக் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே வரும். 4GB ரேமில் கூட நீங்கள் சூப்பராக அருமையாக லேக் இல்லாமல் விளையாடலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து லேப்டாப்பில் விளையாடுறேன், சிஸ்டமில் விளையாண்ட வீடியோ வந்து நான் போடல, எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிங்கனால லேப்டாப்பில் நான் விளையாண்டு போட்டிருக்கேன். லேப்டாப்பில் என்னோடய லேப்டாப்பில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே ஸ்டக்காகி ஸ்டக்காகி போகிற மாதிரி இருக்கும். என்னோட அது கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ஸ்டக்கால அங்கங்கே லைட்டாக மட்டும் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். இதே நம்ம பிசியில் ப்ளே பண்ணியிருந்தோம்னா நல்லாயிருந்துருக்கும், நம்ம கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணி தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ லேப் கொஞ்சம் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால நான் வந்து லேபில் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ஓவர்லோடு இருக்கிறதுனால அப்படியே லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வண்டி ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் கிளம்பிச்சாங்க. அதேமாதிரி இப்போ வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணுற பிளேஸ்லேயே ஏதோ புகை மாதிரி கிளம்புது, என்னென்ன தெரியல. அங்கங்கே டேங்கர் லாரியெலாம் வெடித்து செதறி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஏதோ புகை வேறு வருது, பயங்கரமாக புகையாக இருக்குது. அது காட்டு பகுதியில் அதான் பரவாயில்ல, காட்டு பகுதினா பிரச்சனை இல்லை. சிட்டி பிளேஸ்லேயே இந்த மாதிரி புகை வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இருக்கிற மற்ற கேஸ் வண்டி மேலே கூட எல்லாமே வெடிச்சிருக்கும். இனி அது ஒரு கார்லேருந்து இவ்வளோ புகையா, அதையும் ஆச்சரியமே. காரு வெடித்து தூள் தூளாக போயிருக்கணும், இது என்னடானா புகையான புகை வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பயங்கரமான மேடு வேறு, வண்டி வேறு ஏற மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது, எப்படியும் அடித்து பிடிச்சி மேனேஜ் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருன்னா பரவாயில்ல. வேறு லெவலில் இருக்குது பிளேசஸ் எல்லாமே. டேங்க் பான் அப்படிங்கிற ஒரு மேப்பு, இந்த மேப்பை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மேப்பில் வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம், பாதி பேர் பார்த்துருப்பீங்க, பாதி பேர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலோட நம்ம வந்து சேனலில் போடணும். நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ டிராக்ஸ் மினிட்டோட அதாவது மோட்ஸ் அனைத்து வகையான பஸ் மோடு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதேமாதிரி ஸ்கின் செட் பண்ணுறது, ஹார்ன் செட் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் எல்லாம் அனைத்து வகையான மேப்போடு ஆக்டிவேட் பண்ணுறது, டிராஃபிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, அத்தனை வீடியோமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எஸ்எம்ஜி கேமிங் சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ டாக் சிமிலேட்டர், பிசி கேம்ஸ் மட்டும் இல்லாமல் பஸ் சிமிலேட்டர் இண்டோனேசியா மொபைல் கேம், அதாவது பிசியில் விளையாடுற கேமும் போடலாம், மொபைலில் விளையாடுற கேமும் போகலாம். ஏன்னா பாதி பேர் வந்து பிசி கேம் ரொம்ப விரும்பி விளையாடுவீங்க, பாதி பேர் வந்து பிசி இல்லாதவங்க வந்து மொபைலில் இருக்கிற கேம் வந்து விரும்பி விளையாடுவீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கேமும் நம்ம சேனல் போடுவோம், பிசி கேமும் போடுவோம். அப்புறம் மொபைல் கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் சிமிலேட்டர் இண்டோனேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து போடுவோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3, அதாவது பஸ் கேம் மட்டும்தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே நீங்கள் வந்து பிசி இல்லாதவங்க, அதாவது லேப்டாப் எதுவுமே இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ எப்படி ப்ரோ ட்ரக்ஸஸ் எல்லாம் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரக் சிமிலேட்டர் அல்டிமேட், ட்ரக்கர்ஸ் ஆஃப் யூரோப் 3, ட்ரக்கர்ஸ் ஆஃப் எவால்வேஷன், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துருக்கு. அதான் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் மட்டும் ஓட்டுறது இல்லாமல் நம்ம ட்ரக் கேம்ஸும் ஓட்டலாம். அதாவது ஒரிஜினல் ட்ரக், நம்ம ஊரில் இருக்கிற லாரி மாதிரி ட்ரக் எல்லாமே ஓட்டலாம். பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் கேம்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா ஓட்டலாம். அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம எஸ்எம்ஜி கேம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். பஸ் சிமிலேட்டர் இண்டோனேசியா மட்டும் மல்டிப்ளேர் பண்ணாமல் பஸ் சிமிலேட்டர் அல்டிமேட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய புது புது கேம்ஸ் வந்து மல்டிப்ளேயர் லைவ் பண்ணுவோம். மெயினாக நம்ம சேனல் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து மல்டிப்ளேயர் தான் பண்ணுவோம். கூடி சீக்கிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறையா புது புது கேம்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் மல்டிப்ளேயரில் போடலாம் கண்டிப்பாக வேறு லெவலில். அதாவது நிறைய கேம்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஈரோடக்கோட அப்டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.